எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் சட்னி எப்படி செய்யறதுங்கிறதா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். உங்கள் குழந்தைங்க வந்து பீட்ரூட் பொரியலாக செஞ்சு சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சட்னியை ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதுக்கப்புறமா பூண்டு 3 பல், தேங்காய் கால் மூடி, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை இலை, பெரிய வெங்காயம் 2, உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு பீட்ரூட். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அது ரெண்டும் வந்து கரிஞ்சிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இது கூட நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரகம் ஆட் பண்ணுறதுனால இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இல்லை 2 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கூட 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ கூட உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் எல்லாம் வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து பெரிய சைஸ் பீட்ரூட்டாக இருக்கனால ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்லாம் நல்லா வணங்கட்டும். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிருந்து 6 நிமிஷம் போல் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வணங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வணங்கினா போதும். இது கூட நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புளி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு எல்லாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம். எல்லா இடத்துலையும் ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. இது வந்து ஒரு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கூட வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நல்லா வணங்கட்டும். உளுந்த பருப்பு சவந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.